சமூகத்திலிருந்து எலன் வைட் அம்மையார் காலகட்டங்கள் வரைக்கும் சரித்திரத்துல நம்முடைய முற்பிதாக்களின் ரட்சிப்பின் திட்டத்தில் ஓலையின் தேவதூதர்கள் தூதர்கள் எவ்வாறு வழிவகுத்தார்கள் என்றும் இருளின் தூதர்கள் எப்படி தெய்வீக வழிகளையும் திட்டங்களையும் குழப்பமாக மாற்றி குலைந்து போக பண்ணினார்கள் என்பதையும் கலந் கடந்த ஒரு சில மாதங்களாக பாடங்களாக படித்து வருகிறோம் படித்தது மாத்திரமன்றி உணர்வடைந்து மாறியும் வருகிறோம் இன்றைய பகுதியின் மூலமாக இந்த புத்தகத்தின் கடைசி பாகங்களுக்குள் மிகவும் சுவாரஸ்யமானவைகளுக்குள் நாம் நுழைகிறோம் இவ்விரண்டு கூட்ட இந்த தூதர்களின் செயல்பாடுகள் இனிமேல் சரித்திரம் உண்டாக்கப் போகிற நம்முடைய வாழ்வு எப்படி என்பதை ஒரு முன் தரிசனமாக ஒரு முன் எச்சரிப்பாக நமக்கு அமைத்து தரப்போகிறது பக்தியோடும் ஜெபத்தோடும் இன்றைய பாடத்திற்குள் கடந்து செல்வோமா என்னோடு கூட உங்களுடைய கற்பனையில் நம்முடைய எதிர்காலத்திற்குள்ளாக பிரயாணிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்துவின் சிந்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நீங்களும் நானும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று எண்ணி இயேசுவின் சாயலில் மாறும் பாதையில் ஒரு சேர் சே சேனை வீரர்களாக தீங்கு அனுபவித்து காயங்களும் வடுகளும் ஏற்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று என்று அறிந்து வேத வாக்கியங்களை மெய்யாக நாம் ஆராய்ந்து தேவனை பற்றிய மெய் ஞானத்தை நாம் பெற்று மன தெளிவுள்ளவர்களாயும் சார்ந்த குணமுள்ளவர்களாயும் தேவனுடைய திராட்ச தோட்டத்தில் உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரர்களாகவும் நிறுத்தப்படும் பொருட்டு ஜாக்கிரதையாக நாம் ஜெபத்தில் தரித்து நிற்போம் அதுவும் யாக்கோபை போல தேவனோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக போராடுகிற ஒரு ஜெப அனுபவத்திற்குள்ளாக நாம் நாம் எதிர்காலத்தில் நிலைத்து நிற்கும் அந்த நாளில்தானே லூசிஃபர் ஆகிய சாத்தான் தன்னுடைய காலம் கொஞ்சம்தான் என்று உணர்ந்து மிகுந்த கோபம் உண்டானவனாய் இக்கட்டு காலத்தின் இறுதியில் அவனுடைய சேதங்களும் வஞ்சகங்களும் நிறைந்து காணப்பட செய்வான் அப்ப மீதமான திருச்சபையின் மீதமான பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த இருளின் தூதர்களின் உபத்திரவங்களை அனுபவித்து சகித்து ஆவிமார்க்கம் என்னும் நூதனமான நயவஞ்சகத்தின் ஒவ்வொரு ஏவுகணைகளையும் தனிப்பட்ட நபராக தகர்த்து ஒளியின் தூதர்களோடு இணைந்து ஊழியத்தை பாடுகளின் மத்தியில் முடிக்கும் பணியில் நாம் கரங்களை கோர்த்து சேவை செய்து வர நம்ம இருளின் தூதர்கள் உபத்திரவப்படுத்தும் அந்த இக்கட்டு காலத்தில் நிற்கும்போது பாடுகளின் பழு தாங்க முடியாமல் உம் வருகையை காண விழிகள் ரெண்டும் ஏங்குதே என்ற முகத்தை பார்க்க மனமும் உம் வருகையை காண விழிகள் ரெண்டும் ஏங்குதே முகத்தை பார்க்க மனமுங்குதே எப்போது என்று நான் இங்கே தவித்து இருந்தேன் சீக்கிரம் வரும் என்ற பாடலின் வரிகளை நிலையில் நம்மளுடைய மனதில் தரித்திருக்கும் நமக்கு முன்பாக ஆதி முதல் அந்த நாள் மட்டும் வைக்கப்படுகிற காரியம் ஒன்றுதான் முடிவும் நித்தியமுமான நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்பு என்பதுதான் முடிவு பரியந்தோம் நிலைநிற்பவர்களே நித்திய ஜீவன் அவர்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்க நம்முடைய கண்களை விசுவாசத்தின் பார்வையில் சிங்காசனத்தின் மேல் வைத்து கிறிஸ்துவே வாரும் எங்களுடைய ரட்சகரே வாரும் என்று சொல்லி போது வருகை மாத்திரமே நம்முடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் தம்முடைய ஜபத்திற்கான ஒரு பதில் போல இருளின் சேனாதிபதியாகிய லூசிஃபர் தன்னுடைய நயவஞ்சக நாடகத்தின் மகுடமாக தம்முடைய நயவஞ்சக நாடகத்தின் உச்சக்கட்டமாக ஒரு பெரிய முயற்சியில் கிறிஸ்துவைப் போல ஆள்மாறாட்டம் செய்வானாம் சற்றே தன் நிலையில் மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் தோல்விதான் என்று எண்ணி இந்த உலகம் முழுவதையும் தன்வசப்படுத்தி வாரி கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாவிட்டாலும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதன் உச்சக்கட்டமாக கிறிஸ்துவைப் போல காட்சியளித்து தன் முயற்சியை நம்மீது கையாள்வானாம் அவனுடைய மாய்மாலத்தில் சிக்குண்டு ஏமாற்றப்பட்டு அவனுடைய பின்னடியார்கள் கிறிஸ்து வந்துவிட்டார் இரண்டாம் முறை வந்துவிட்டார் என்று கூறி அவன் அவனை பணிந்து கொள்வார்களாம் யோவானால் வெளிப்படுத்துதலில் விவரிக்கப்பட்ட கிறிஸ்துவைப் போலவே மிகவும் பிரகாசமான ஒரு நட்சத்திரம் போல நம் பாவ மனித கண்கள் இதுவரை கண்டிராத ஒரு பிரகாசமாக காணப்படுவானாம் வெற்றியின் சத்தம் துணிக்க கிறிஸ்து வந்து விட்டார் கிறிஸ்து வந்து விட்டார் என்று துணிக்க பலர் அவனை விழுந்து பணிந்து சேவிப்பார்கள் அவனும் பல அற்புதமானவைகளை அப்பொழுது நடப்பிப்பான் கிறிஸ்து இந்த உலகில் மானிடராக வாழ்ந்தபோது எப்படி அநேக அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் பொழிந்தாரோ அதே வண்ணமாக செய்து ஒளியும் சத்தியமுமாக நான் அனுப்பின என் தூதர்களை நீங்கள் நிக நிராகரித்தீர்கள் என்பான் நான் அந்த தூதர்களின் மூலமாக அனுப்பி மாற்றிய ஓய் நாளை அதாவது ஏழாம் நாளிலிருந்து முதல் நாள் மாற்றிய ஓய்வு நாளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் ஏழாம் நாள் அனுசரிக்கிற நம்மை தேவதூஷணம் தூஷணம் செய்கிறோம் என்று அவன் குறை கூறுவானாம் இந்த அவன் கையாடும் இந்த மாயமான ஒரு ஆள் மாறாட்டம் எல்லாரையும் அக்காலத்தில் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மாயை ஒரு மாயை அன்று நம் அன்பான தேவனின் நீடிய பொறுமை முடிவுக்குள் வரும் உலகம் அவருடைய கிருபையை நிராகரித்து அன்பை நிந்தித்து அவருடைய பிரமாணங்களை மிதித்து போட்டது கிருபையின் காலம் முடியும் அக்கணத்திலே பரிசுத்தவான்களைப் போல நிற்கும் நீங்களும் நானும் கிறிஸ்துவைப் போல ஆள் செய்த சாத்தானையும் ஆச்சரியத்தோடு பார்ப்போமா பரியந்தம் நின்ற நாமும் ஏமாற்றப்பட்டு விடுவோமா சாத்தானின் பின்னடியாருடன் சேர்ந்து அவனை சேவித்து விடுவோமா பெரிய கேள்விதான் ஆனால் அன்று அந்த கணம் ஒளியின் தூதர்கள் நம்மை சுற்றி நிற்பார்களாம் தெளிந்த நிலையான கீத வாக்கியம் போல அவர்களுடைய சத்தம் நம் காதுகளில் துணிக்குமாம் மேல் நோக்கி பார் என்ற சத்தம் மேல் நோக்கி பார் என்ற சத்தம் துணிக்கும் மேல் நோக்கி பார்த்து இந்த புத்தகத்தின் கடைநிலைக்கும் நம் ரட்சிப்பின் வெற்றிக்கும் தேவனோடு பிரயாணிப்போமா